ஒரு வீடியோ ஒன்று வருது பின்னால், அதை ஏற்று விடுங்க. சார் பேசுங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எதுனால நடந்துச்சு? தமிழகத்தில் அடித்த புயல் நாள் மழை சேதாரம் அடைந்துள்ளது எல்லனாரில். தமிழகத்தில் அடித்த புயல் நாள் இங்கு லுகான்ஸ்க் மாவட்டத்தில். இங்கே இந்த இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப மோசமான யூனிவர்சிட்டிங்க, சரிங்களா? இந்த யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனை எல்லாம் மக்களை போட்டு, இன்னைக்கு ஒரு பையனு கூட காலையில் வந்து சைன் போட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட சாபத்தினால இந்த காலேஜே இந்த சின்னாபினமாகி போயிடுச்சு, தெரியுதுங்களா? அதாவது அதாவது இப்போ பாருங்கள், இது மாதிரிலாம் சேதாரங்க மக்கள் ஸ்டூடெண்ட் வாழ்க்கையில் விளையாடிருக்காங்க இந்த காலேஜ், சரியா? அதனால தான் இந்த பிரச்சனை. இங்கே பாருங்கள், மரம் செடி கொடி எல்லாமே, கடவுள் வந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு அந்த பையனுக்காக. அதாவது அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் தெரியுமா இந்த காலேஜில்? அங்கங்கே கிடக்கு, டென்ட்டு போட்டு குடியிருக்கலாம் போல், டென்ட் போட்டு குளிர்க்கிற மாதிரி அதே விழுந்து போச்சு. அதாவது இந்த காலேஜுக்காரங்க, இந்த காலேஜில் இருக்கவங்க எல்லாம் நாசமாக போனவங்க, சரியா? அந்த பையன் விட்ட சாபத்தினால இப்படி ஆகிப்போச்சு. இந்தியாவில் டாஸ்மாகை மூடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க. இங்கே நான் சொல்கிறேன், இந்த காலேஜை மூடுங்கடா. அங்கே டாஸ்மாகை மூடாதீங்க, இங்கே காலேஜை மூடுங்க. இந்த காலேஜ் இருக்குது, இந்த ஊரே இல்லைன்ட்டான். அதாவது இன்னைக்கு காலையில் ஒரு பொம்பளை சொல்கிறா, உக்ரைனில் வந்து எல்லாருமே, உக்ரைனில் இருக்கவங்கலாம் டெரரிஸ்ட் தான், சொந்த நாட்டுக்காக சண்டை போடுறாங்க. இவங்க உள்ள உலகமே சொல்லுது இந்த ஊரில் இருக்கிறீங்க டெரரிஸ்ட்டுன்ட்டு. அதாவது ஒன்றும் பண்ண முடியாது, இது பாம்பில் ஊந்துதா இல்லை மழையில் ஊந்துச்சானே எங்களுக்கு தெரில, ஊந்துச்சு அவ்வளோதான். செய்திகள் தெரிவிப்பது சாமுவேல் எடிசன். ஈவேரா ஈவேரா.